திருச்சிட்டம்பலம் போகிற வழிக்கு புண்ணியத்தில் காவிரி தென்கரை பாடல் பெறப்பட்ட திருத்தலங்கள் ஒன்றுனா பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி தலைவரிசையில் 13வது திருத்தலமான அருள்மிகு ஒப்பிலா நாயகி உடனுரை ஓதவனேஸ்வரர் திருக்கோயில் திருச்சோற்றுத்துறை. இந்த திருத்தலம் பற்றின தகவலை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். திருச்சோற்றுத்துறை இந்த திருத்தலம் தஞ்சாவூர்லேருந்து திருவையாறு செல்லும் பாதையில் திருக்கண்டியூர்லேருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம எளிமையாக அடையலாம். தல வரலாறு பார்ப்போம். முற்காலத்தில் பஞ்சம் இந்த திருத்தலத்தில் ஏற்பட்டிருக்கான். அப்போது அருளாளன் அப்படிங்கிற அந்தணன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து எடுக்க எடுக்க குறையாத அக்ஷய பாத்திரம் பெற்று இங்குள்ள அனைவருடைய பசிப்பிணியும் போக்கியிருக்கான். இது இந்த தலத்துடைய தனிச்சிறப்பு. மேலும் அம்பிகையோட அருளால் சில வயல்களில் இங்கு அன்னமே விளைந்ததாக கூறுவார்களாம். கோயிலுக்கு தென்மேற்கே உள்ள அல்லி குளத்துக்கு அருகே தான் அந்த வயல் இருந்ததாம். ஊருக்கு தெற்கே சோற்றுடையான் வாய்க்கால் அப்படிங்கிற வாய்க்கால் ஓடுகிறது. அதனால் இந்த திருத்தலம் சோற்றுத்துறை அப்படின்னு பெயர் வந்தது. சோறு அப்படின்னா முக்தி அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. பசிப்பிணி போக்கியதனால் இந்த தலத்து மூலவர் ஓதவனேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். ஓதனம் அப்படின்னா அன்னம்னு பொருள். மூலவர் ஓதவனேஸ்வரர் தொலையா செல்வநாதர் அப்படின்னு அழகிய லிங்க வடிவில் காட்சி கொடுக்கிறார். ஆனால் தற்போது ஓதவனேஸ்வரர் அப்படின்னு தான் அழைக்கப்படுகிறார். அம்பாள் ஒப்பிலா நாயகி அன்னபூரணி அப்படிங்கிற திருநாமத்தோட தரிசனம் தருகிறாள். இத்திருக்கோயிலில் சுவாமி அம்பாள் இருவருமே கிழக்கு நோக்கிய தரிசனத்தை தருகிறார்கள். இவர்களுக்கு இடையில் முருகப்பெருமான் மயில் மீது சுமார் 5 அடி உயரத்தில் காட்சி கொடுக்கிறார். இதனால் இது சோமாஸ்கந்த தலம்னு போற்றப்படுகிறது. அருளாளன் அப்படிங்கிற அந்தணனும் அவருடைய மனைவியும் சிவபெருமானை நோக்கி மண்டியிட்ட நிலையில் தவம் செய்யும் திருவுருவங்களை மூலவருடைய கருவறைக்கு வெளியே நம்ம இடது பக்கத்தில் பார்க்கலாம். திருவையாறு சப்தஸ்தான தலங்களில் இது 4வது திருத்தலம். திருவையாறு, திருப்பழனம், திருவேதிக்குடி, திருக்கண்டியூர், திருப்பூந்துருத்தி மற்றும் திருநைத்தானம் ஆகியவை மற்ற தலங்கள். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சப்தஸ்தான திருவிழா அப்படின்னு வழங்கப்படுற ஏழூர் திருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இந்த தலத்தில் கௌதம மகரிஷி தவம் செய்ததாக நம்பப்படுகிறது. அதனால் கோயில் கோபுர உள்வாயில் தென் திசையில் அவருடைய திருவுருவத்தை நம்ம தரிசனம் செய்யலாம். இந்திரனும் சூரியனும் வழிபட்ட திருத்தலம் இது. அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழை 7 திருப்பதி என்று பாடியுள்ளதனால இந்த தலமும் திருப்புகழ் வாய்ந்ததாக இருக்குது. சப்தஸ்தான தலங்களில் திருவையாறு, திருப்பூந்துருத்தி மற்றும் திருநைத்தானம் ஆகிய தலங்களுக்கு மட்டும்தான் தனி திருப்புகழ் இருக்குது. திருஞான சம்பந்தர் இத்தலத்திறைவன் மீது 1 பதிகமும், திருநாவுக்கரசர் 4 பதிகங்களும், சுந்தரர் 1 பதிகமும் பாடியுள்ளார். இந்த திருத்தலத்தில் ராமலிங்க வள்ளலாரும் இறைவன் மீது போற்றி பாடல்கள் பாடியுள்ளார். பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், கௌதம முனிவர், சூரியன் ஆகியோர் வழிபட்டுள்ளார்கள். இத்தலத்து இறைவனை வழிபட்டு இந்திரன் பதவி பெறுகிறான், கௌதமர் முக்தி பெறுகிறார். நந்தி பகவானுக்கும் வியாகரபாதருடைய மகளான சுயம் பிரகாசைக்கும் பங்குனி மாதம் புனர்பூச திருநாளன்று மழப்பாடியில் திருமணம் நடைபெறும். சித்திரை மாதம் திருவையாறு பெருமானான ஐயாரப்பருக்கும் பிரம்மோற்சவம் நடக்குமா. அன்று நிறைவு நாளில் நந்திகேஸ்வரரையும் சுயாம்பிகையையும் வெட்டிவேர் பல்லக்கில் ஏற்றுவார்கள். ஐயாரப்பரும் அறமலர்த்த நாயகியும் கண்ணாடி பல்லக்கில் ஏறிக்கொள்வார்களாம். காலை 6 மணிக்கு திருவையாறில் புறப்படும் இந்த சுவாமி அம்பாளுடைய ஊர்வலமானது முதல்ல திருப்பயணத்துக்கு செல்லுமா. அங்கு ஆபச்சகாயரும் பெரிய நாயகியும் இவர்களை எதிர்கொண்டு அழைத்து உபச்சாரம் செய்வார்கள். பின்னாடி அவர்களும் சேர்ந்து கொள்ள அடுத்த இடம் திருச்சோற்றுத்துறை. அதன் எல்லையிலேயே அவர்களை எதிர்கொண்டு அழைக்கும் சோற்றுத்துறை நாதரும் அன்னபூரணி அம்மையும் ஊருக்குள் அழைத்து போவார்களாம். திருச்சோற்றுத்துறையில் வருடங்களுக்கெல்லாம் அன்னம் பாலிக்கப்படும். பின்னர் இந்த ஊர்வலம் திருவேதிக்குடி நோக்கி தொடரும். திருமணத்தடை உள்ளவர்கள் சித்திரையில் நடைபெறும் நந்தியோடைய இந்த திருமண திருவிழாவை கண்டால் விரைவில் திருமணம் நடைபெறும். முதலாம் ஆதித்த சோழன் இந்த திருக்கோயிலுக்கு பல திருப்பணிகளை செய்துள்ளான். சோழகால கல்வெட்டுகள் இந்த திருக்கோயிலுக்கு அம்மன்னர்கள் விளக்கு எரிக்கவும் நிவேதனத்திற்காகவும் விழாக்கள் எடுக்கவும் நிலமும் பொண்ணும் தந்த செய்தியை நமக்கு தெரிவிக்கிறது. இத்தனை சிறப்புகளையும் அற்புதங்களையும் கொண்ட அருள்மிகு ஒப்பிலா நாயகி உடனுரை ஓதவனேஸ்வரர் திருக்கோயில் திருச்சோற்றுத்துறை. இந்த திருக்கோயிலுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இறைவன் தரிசனம் செய்ய வாங்க. ஆண்டவனுடைய அருளை நம்ம அனைவருமே பெறுவோம். அடுத்த பதிவில் மற்றும் ஒரு சிறப்பான திருத்தலம் பற்றின தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை திருச்சிற்றம்பலம்.